ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பேசும் நிலா முதலாவது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம யூடியூப் சேனலில் வித வீடியோஸும் அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்கோம் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இனிமேல் வந்துட்டு தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தாங்க என்ன அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷன் போயிட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு எது மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்கட்டும் எந்த விஷயத்த பற்றி பேசினா உங்களுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக அதை கமெண்ட் படித்து நம்மளால் அதை பேச முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் அடுத்ததா என்ன அப்படின்னா பேசும் நிலவு ஆக்சுவலாக இனிமேல் வந்துட்டு என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிலவு அப்படின்றது என்ன ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக நிலவு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு காதலியாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு தனிமைக்கு துணையாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நிலாவை காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி நிலாவை தான் காட்டி சோறு ஊட்டினா தான் குழந்தை சாப்பிடும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இப்படி நிலா பல பேருடைய வாழ்க்கையில் விதமாக ரோல் விதமாக இருந்திருக்கு ஸோ அதை பற்றி கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா நிலா அப்படின்றது இருளான பாதைக்கு வெளிச்சமா இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுவேன் பல கவிஞரோட வரிகளுக்கு நிலா தான் உயிர் கொடுக்குது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் எந்த வார்த்தைகள் ஏதாவது தவறுகள் இருந்தா கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க சோ நம்ம இன்றைய டாபிக் உள்ள போலாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒரு சின்ன விஷயம் தாங்க மோஸ்ட் ஆஃப் நம்மளை பெரும்பாலானோர் என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்த்துக்குறோம் அவங்க நம்மளை விட அழகா இருக்காங்க அவங்க நம்மளை விட கலரா இருக்காங்க அவங்க நம்மளை விட நல்லா பேசுகிறாங்க அவங்க நம்மளை விட நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா கம்பேர் பண்றது ரொம்ப தப்பான விஷயம் ஏன் அப்படின்னா கடவுள் வந்துட்டு நம்மளை படிக்கும் போது நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை கொடுத்து தான் படிச்சிருப்பாங்க ஒரு சிலரால பேச முடியும் ஒரு சிலரால பாட முடியும் ஒரு சிலரால் ஒரு சிலரால் செய்ய முடியாத விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியும் அப்படி நமக்குன்னு என்ன தனித்தன்மை இருக்குதோ அந்த தனித்தன்மையை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கிட்டு அதை இன்னும் மேம்படுத்தி அதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முழு முழு உணர்ச்சியோட அண்ட் முழு முயற்சியோட கண்டிப்பாக வேலை செய்யுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதையாக இருந்தாலும் சாதிக்கலாம் சரிங்களா ஒரு சின்ன கதையை சொல்லலான்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு விதையோட கதை என்ன அப்படின்னா ஒரு விதைய வந்துட்டு ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு ஒரு விதையில பல விதைகளை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த பல விதைகள்ல இருந்து ஒரு விதை காணாம போயிடுச்சு சரிங்களா அது தொலைஞ்சு போச்சு அந்த விதைக்கு டவுட் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம தொலைஞ்சு போனோமா இல்ல நம்மள விதைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்றதுதான் அந்த விதையோட டவுட் சரிங்களா அந்த தொலைஞ்சு போன விதை இன்னைக்கு விருட்சமா வளர்ந்து நிக்குது அது கிட்ட போய் உன்னோட கதையை என்கிட்ட சொல்லு அப்படின்னு நான் அந்த விதை எனக்கே குழப்பமா இருக்குதுமா என்ன தொலைச்ச கணக்குல வருனா இல்ல விதைச்ச கணக்குல நான் சேருவேண்ணா அப்படின்ற குழப்பம் எனக்கு இருக்கு அதனால எப்படியே விருட்சமா வளர்ந்து நின்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னோட கிளை வந்துட்டு நல்லா படர்ந்து வ வளர்ந்துருந்துச்சு அதோடைய கிளைகள் அதோட இலைகளை வந்துட்டு என்னோட தோள்கள் மேலே உதிர வச்சுட்டு குலுங்கி சிரிச்சிட்டு அதை சொல்லிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் விதைகளின் கதை தொலைந்து போவதோடு முடிந்து போவதில்லை ஒரு விதையோட கதை தொலைஞ்சு போகிறதோல்ல முடியறதே கிடையாதுங்க நாங்கள் புதைஞ்சி ஒருவேளை நாங்க நாங்கள் போனாலும் விதை முடிஞ்சது எங்களை மண்ணு மூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மண்ணுக்குள்ளவே கிடக்கிறது கிடையாதுங்க அதுக்கு மாறாக புதஞ்ச இடத்துல எங்களோட வேர்களை இன்னும் வீழ்த்தி இன்னும் ஸ்ட்ராங்காக்கி அங்கிருந்து எழுந்து வர்றதுதான் எங்களோட கதை அப்படின்னு சொல்லுச்சு ஒரு வித சொல்லுது நாங்க புதஞ்சவங்க புதஞ்சே போய் இருக்கிறது இல்ல அந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா எங்களுடைய வேர்களை இன்னும் ஆழமா செலுத்தி நாங்க உயிரோடு எழுந்து நிக்கிறது தான் எங்களோட கதை அப்படின்னு அது தன்னோட கர்வத்தோட தன்னோட லைக் அது சொல்லும் போது ஒரு ப்ரௌட்னஸ் வருங்க சோ அப்படி அந்த வித என்கிட்ட சொல்லுச்சு மட்டும் ஏங்க சும்மா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால இதை செய்ய முடியல அதை செய்ய முடில இவ்வளவுதான் போல நம்ம எல்லாரும் சேர்ந்து தட்டிட்டாங்க லைக் கீழே கீழே தள்ளிட்டாங்க நம்மள இன்னும் இனிமே மேல ஏறவே முடியாது ஏறி வர முடியாதுன்னு எதுக்காக நாம யோசிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நம்ம அடி வாங்குறோமோ அந்த அளவுக்கு எப்படி அடி வாங்குறோமோ அதே முயற்சியோட மேலே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எதாவது சாதிக்கலாம் ஸோ கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தான் வார்த்தையும் விதை போல தாங்க சரியாக விதைச்சா மரமாக வளரும் இல்லை அப்படின்னா மண்ணுக்கே உரமா மாறிடும் ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வாய்ஸை கேட்டு இவ்வளோ நேரம் தாமதிச்சு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க எல்லாருக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த டெக் சேனலை டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா கமெண்ட் செஷனில் நீங்கள் என்ன இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செஷனில் மென் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் பேசுகிறத என்ன தவறு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணாலும் அதை நான் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறேன் நன்றி